ஸோ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கான இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சும்மா வெறித்தன் ஐயோ வா காலையிலே வாய் குளறதுங்க ஐயோ அது வேற. ஆமாம் நீ என்ன டெய்லி வீடியோ போட மாட்டேதுன்னா உலக அதிசயமாச்சு அப்படின்னு தானே கேட்குறீங்க. என்ன பண்ணுறது வீட்டில் வெட்டியாக தான் இருக்கும் அது நேற்று வந்து அந்த அளவுக்கு இல்லைங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண போகிற பேனர் எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள். வெறித்தனமாக இருக்கா? இதுதான் வந்து நம்ம பண்ண போகிறோம். அதனால் வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவில் வந்து இந்த பேனர் எப்படி பண்ணுறதுக்குரிய அந்த மெட்டீரியல் அந்த லிங்க்னா இருக்கும். அந்த வீடியோ வந்து கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி பார்த்தாலும் பாஸ்வேர்டு வந்து தெரியாது. வீடியோவில் கடைசியில் தான் சொல்லுவேன். அதனால் கடைசியில் போயிட்டு பார்த்துட்டு வந்துடலாம். அந்த எண்ணமே இருக்கக்கூடாது. ஓகே. அதனால் வந்து புதுசாக யாராவது பார்த்துட்டிங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா ஃப்ரீ ஃபயருக்கான எல்லா எடிட்டிங் வீடியோ ஆல் இன் ஒன் எடிட்டிங் வீடியோ நான் போடுவேன். அதனால் வந்து வீடியோ வந்து ஐயோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆளில் போடுங்க. அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் பழைய சப்ஸ்கிரைபர் ராம் ஆப்பில் அப்படின்னா ஒரே ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டு பாருங்கள். ஏன்னா 1000 பேர் பார்க்குறாங்க. ஆனால் லைக்கை பார்த்தீங்கன்னா 150 தான் போகுது, 200 தான் வருது. ஏன்னா என்ன கை சும்மா தானே இருக்கு. லைக்கை தட்டி விட்டு பார்த்தா என்ன? அதனால் வந்து வீடியோ வந்து கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே லெட்ஸ் ரோல் த இன்ட்ரோ. ஸோ பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே வந்துட்டோம். இன்ட்ரோ ஸ்கிப் பண்ணாதான் போதும். பாருங்கள் இப்போ தாமினி இப்போ வந்து என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஏன்னா வந்து இன்ட்ரோ எவனுமே பார்க்க மாட்டாங்க அது எனக்கே தெரியும். எதுக்குடா அப்படி இன்ட்ரோ வைக்கிறேன்னா நான் சும்மா ஒரு கெத்துக்கு தான் வைக்கிறது, வேறு எதுக்கும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட சேனல் நேமை வந்து பிக்சல் ஆப்னா எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அதில் போயிட்டு டைப் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சேனல் நேம் நம்ம போட போகிற ஃபாண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்டோ த அப்பாச்சி அப்படின்ற ஒரு ஃபாண்ட். என்னடா பேர்னா எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. என்ன பண்ணுறது, ஃபாண்ட்டை கண்டுபிடிச்சேன் பேர் அது போல் என்ன பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா இதான் நம்ம சேனல். நம்ம சேனல் கிடையாது, யாரோ ஒரு பையன் சேனலு அலப்பறைகள்னு ஒரு சேனல் ரைட்டா. அதுக்கு தமிழில் அதுக்கு ஒரு பேனர் பண்ண சொன்னாங்க. அது பண்ணும்போது அப்படியே மொபைலில் தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மொபைலில் பண்ணலாம் சொல்லிட்டு நிறைய மெட்டீரியல்னால் பிசிலேருந்து பிஎஸ்டியை மாற்றி நிறைய கொண்டு வந்து பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சிசியை ஓப்பன் பண்ணிக்கோங்க. பிஎஸ்சிசி டவுன்லோட் லிங்க் பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ பிஎஸ்சிசியில் என்ன பண்ணணும்னா நான் கொடுத்துருக்க அந்த பாஸ் அந்த மெட்டீரியல் அன்லாக் பண்ணணும்னா பாஸ்வேர்டு தேவைப்படும். பாஸ்வேர்டு வந்து வீடியோவில் எப்போ வேணாலும் சொல்லுவேன். ஓகேவா? அதனால் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொடுத்த அதில் வந்து ஃபஸ்ட்டு இந்த பேனர் மாதிரி இந்த ஒரு இது இருக்கும். இதை தான் ஃபஸ்ட்டு நீங்கள் அப்லோட் பண்ணி வச்சுக்கணும். வச்சுட்டு என்ன பண்ணணும்னா ஒரு எம்டி லேயரை க்ரியேட் பண்ணி கீழே கொண்டு வந்துக்கணும். அந்த ஒரு ஃபஸ்ட்டு பண்ணோம்ல அந்த ஃபோட்டோ மாதிரி அந்த பேனருடைய அந்த ரேசியோ அது வந்து மேலே இருக்கட்டும், சரியா? அடுத்து என்ன பண்ணணும்னா அந்த ஃபோட்டோ லைப்ரரியை க்ரியேட் பண்ணிட்டு நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு ஒரு பேக்ரவுண்டை வந்து கொடுத்துக்கலாம். இதே மாதிரி பேக்ரவுண்டு வந்து சப்போஸ் உங்கள்கிட்ட வேணால் இதே வச்சுக்கலாம். சப்போஸ் இதுனா வேணாம், எனக்கு வந்து நான் எனக்கு பிடிச்சதான் வைப்பேன், எனக்கு டாப் கிரிமினல் பிடிக்கும், அதனால் ஃப்ரீ ஃபயரோட டாப் கிரிமினல் பேனர் தான் வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சிங்கன்னா அதுக்கு இதுக்கு என்ன பண்ணணும்னா இம்மா ஃபோட்டோ லைப்ரரிக்கிறே உள்ளக போய்க்கோங்க. போயிட்டு என்ன பண்ணணும்னா உங்களுக்குரிய பேனர் அதாவது பேனரோ ஃபோட்டோவோ என்ன இலவோ இங்கே பாருங்கள். இப்போ வந்து நான் வந்து இதை வந்து செலக்ட் பண்ணுறேன். இது கொஞ்சம் நல்லாயிருக்கும், எனக்கு பிடிக்கும். ஓகேவா? இப்போ வந்து என்ன பண்ணணும்னா இதை வந்து தம்ப்நெயில் ரேசியோட இருக்குது. இதை வந்து என்ன பண்ணுங்கள் ஒரு ஜூம் பண்ணி நல்லா ஜூம் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு சென்டர் பாயிண்ட்டுக்கு ஓரத்தில் எல்லாமே பார்த்து கரெக்டாக வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து இந்த சென்டர் பாயிண்ட் மேலே வந்து ரொம்ப கரெக்டாக உங்களுக்கே தெரியும்ல, ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு என்ன பண்ணணும்னா இந்த எஃபெக்ட்ஸில் அந்த அந்த கலக்கரைசன் மாதிரிக்கில் அதில் போய்ட்டு பிளாக் அண்ட் ஒயிட் மாற்றிடுவாங்க. பிளாக் அண்ட் ஒயிட் மாற்றிட்டா பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாறிடும். இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த லைட்னிங் இருக்கா, இந்த லைட்னிங்கை தொட்டிங்கன்னா அதுவே வந்து நடுவில் சர்க்கிள் மாதிரி கொண்டு வந்துக்கிறோம். அப்புறம் ஓகேன்னு கொடுத்துருங்க, வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுற மாப்பில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டின்ட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை தொட்டு என்ன பண்ணால் இன்டென்சிட்டி இந்த லூமினஸ் இருக்குல்ல அதை வந்து ஒரு 20% வச்சுருங்க. அதுக்கு முன்னாடி கலரை வந்து ஏதாச்சும் ஒரு கலர் உங்கள் இஷ்டத்துக்கு சூஸ் பண்ணிட்டு வச்சுட்டு லூமினஸ் வந்து ஒரு 30 இல்லைனா 20 கரெக்டாக வாங்கி உங்கள் இஷ்டத்துக்கு தான். 20 பெட்டர் எனக்கு தெரிஞ்சு. கலர் வந்து வேறு எதாவது எனக்கு இந்த கலர் தான் பிடிக்கும்னாலும் நீங்கள் மாற்றிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு வந்து பெர்சனலி ப்ளூ கலர் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்றனால அவருக்கு வந்து ப்ளூ கலர் தான் பிடிக்கும் சொன்னார். அதனால் ப்ளூ கலர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் இந்த இதில். அதனால் வந்து ப்ளூ கலரை வந்து சூஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் பாஸ்வேர்டோட பாஸ்வேர்டு வந்து மொத்தம் பார்த்தீங்கன்னா 8 லெட்டர் வரும். 4 லெட்டர் இப்போ சொல்கிறேன் பாருங்கள். என்னென்னா பார்த்தீங்களா நான் பண்ணுற மாதிரியே வந்து அதை டூப்ளிகேட் போட்டு லீனியன் டேட்ச் போட்டு கிளேசியம் ப்ளூ கொடுத்து விட்டிங்கன்னா அப்படி மாறிடும். நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள், புரியலன்னா ஒரு தடவை பொறுமையாக பாருங்கள், அது உங்களுக்கே புரியும், சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன ஆட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு வந்து போய் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு 4 லெட்டர் வந்து மெடோ, அதுவும் கேப் லெட்டர் தான். ஓகேவா? அடுத்து மிச்ச 4 லெட்டர் எப்போ வேணாலும் சொல்லுவேன், அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்து என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு
கட்ட கட்டமாக இருக்கா, இதை வந்து ஆட் பண்ணணும். இதை ஆட் பண்ணிட்டு இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதை வந்து என்ன பண்ணுங்கள், ஓவர்லேயில் கொடுத்து விட்ருங்க. ஓவர்லேயில் கொடுத்து விட்டிங்கன்னா இது பார்க்க நல்லாயிருக்குங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு எம்டி லேயரை கிரியேட் பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா, இந்த ஸ்டைலிஸ்ட்டில் போயிட்டு ஹாஃப் டோன்ஸ்னு இருக்கும், அந்த ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த ரேசியை வந்து ஒரு 7 வச்சுட்டு என்ன பண்ணுங்கள், கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அது ஒரு பிளாக் கலரில் இருக்கும், அதை அப்படியே லீனியர் டாச் போட்டு நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு வச்சுக்கலாம். நான் வைக்கிற மாதிரி ஒபிசிட்டி 28 வச்சுருக்கேன், ஒரு 30 கூட வச்சுக்கோங்க. இப்போ ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும், பார்க்கவே வெறித்தனமாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா, இருங்க வெயிட் பண்ணுங்கள், எனக்கு தெரியல, நானே வீடியோ பார்த்தா தான் தெரியும். இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா, டே அடுத்து ஃபோட்டோவில் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அடுத்து என்னத்தை ஆட் பண்ணணும்னு நானே சொல்கிறேன் பாருங்கள், வெயிட் பண்ணுங்கள். அடுத்து என்னத்தை ஆட் பண்ணணும்னா, அந்த இந்த ஒரு பேக்ரவுண்டை வந்து ஆட் பண்ணணும். நீங்கள் லைட்டாக கிளிக் பண்ணாலே போதும், உங்களுக்கு அதுவே செட் ஆகிடும். நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் தேவையில்ல. சரியா, இந்த ஒரு பேக்ரவுண்டு இது வந்து சூப்பராக இருக்கும், கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்குது, அவ்வளோதான். அடுத்து என்ன பண்ணணும் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு இது இந்த ஒரு என்ன சொல்ல, இது வந்து ஒரு இடி சிம்பிள், இதை வந்து லீனியர் டச் கொடுத்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா என்னென்னா பிஎஸ்டியை மாற்றும் போது இப்படி ஒரு கரெக்டாக தாங்க இருந்துச்சு, ஆனால் வந்து நடுவில் லேப்டாப் லைட்டாக ஹீட் ஆனதில் என்னவோ ஒரு கருமத்தில் இப்படி ஒரு மாதிரி நடுவில் மட்டும் அப்படி மாறிடுச்சு, அது என்ன இலவும் தெரில. அதுக்கப்புறம் இதை மாதிரி எரேஸ் பண்ணிக்கோங்க, இந்த எரேஸ் ஆப்ஷனை தொட்டு. உங்களுக்கே தெரியும்ல, எரேஸ் ஆப்ஷன் வந்து டூல் பாக்ஸில் இருக்கும் அந்த ரப்பர் மாதிரி, அதை தொட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து தேவையில்லாத இடத்துலலாம் இதே மாதிரி ஒயிட் கலரில் இருக்கிறத எரேஸ் பண்ணிடுங்க. ரைட்டாக கரெக்டாக வந்து எரேஸ் பண்ணுங்கள். அதையும் பார்த்துக்கணும், வேறு வழி தெரியலை. திரும்பியும் போட்டு பார்த்தேன், அது வந்து திரும்பியும் அப்படி தான் கரெக்ஷனோட ஆச்சு. இப்போ இந்த ஒபிசிட்டியை ஓரளவு கம்மி பண்ணிவிட்டு ஓரத்துலனா இப்படி ஒரு மாதிரி பண்ணிடுங்க, அப்போ தான் வந்து எரேஸ் பண்ணது வந்து அந்தளவுக்கு தெரியாது. அடுத்து என்ன பண்ணணும் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஃபயர் பார்ட்டிக்கல், இந்த ஒரு பார்ட்டிக்கல் நிறைய பேர் பார்ட்டிக்கல் கேட்டாங்க. நான் எனக்கு பார்ட்டிக்கல்னால் இப்போ தான் என்னன்னே தெரியுது. பார்த்தீங்கன்னா இதையும் லீனியர் ஆச்சு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா மேலே நான் வந்து கீழே ஓடி வச்சுருக்கேன், அதை வந்து இன்னும் கொஞ்சம் வந்து மேலேருந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்து மேலே லைட்டாக மட்டும் தீ பறக்கிற மாதிரி இருந்தாலே போதும். வச்சுட்டு கொஞ்சம் டூப்ளிகேட் போட்டு இந்த பக்கமும் வேணால் வச்சுக்கலாம், எனக்கு தெரிஞ்சு வச்சுருங்க. அதேமாதிரி டூப்ளிகேட் போட்டு அந்த பக்கம் ஃப்ளிப் பண்ணி வச்சுட்டு மேட்ச் டவுன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணிங்கன்னா, அந்த ஃபாண்ட்டு தான் நமக்கு நடுவில் வரப்போகுது, அந்த இடத்துல இதே மாதிரினா அந்த நெருப்புனா பறக்க தேவையில்ல, நல்லா இருக்காது. அதனால் அதை அந்த இடத்துல மட்டும் நடுவில் மட்டும் எரேஸ் பண்ணி விட்டு அடுத்து ஃபோட்டோ லைப்ரரியை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நம்ம பண்ண ஃபாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு ஃபாண்ட்டை வந்து ஆட் பண்ணுற நேரம் பார்த்தீங்கன்னா, இது என்ன பண்ணணும்னா, அந்த அலப்பறைகள்னு சொல்லிட்டு இருக்கா, இதை வந்து இவ்வளோ அளவுக்கு தேவையில்லை. ஏன்னா வந்து நடுவில் மட்டும்தான் நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறாங்க அந்த இது. மற்றபடி இந்த ஓரத்தில் உள்ள அந்த பச்சை கலர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பச்சை கலருக்கு ஃபஸ்ட்டு உள்ள கோடு இருக்குல்ல, அது வரைக்கும் தான் நம்ம வந்து மொபைலில் பார்க்குறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே பிசியில் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஓரளவுக்கு கரெக்டாக வச்சுட்டு நடுவில் சென்டர் பாயிண்ட் வச்சுக்கோங்க. உங்கள் சேனல் நேம் சின்னதாக இருந்தாலும் நல்லது தான், பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நீங்கள் தான் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும், வேறு வழி இல்லை. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த சர்க்கிளில் மாற்றிக்கலாம். இப்போ வந்து என்ன பண்ணால், செலக்ட் பிக்சல்ஸ் கொடுங்க. இதை இந்த ஃபாண்ட்டை செலக்ட் பிக்சல்ஸ் பண்ணிவிட்டு இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம்னு இருக்கா இதில் போயிட்டு எக்ஸ்பேண்டில் போயிட்டு மைனஸ் நான் கொடுக்குற மாதிரி 2 கொடுங்க. கொடுத்துட்டு 2 கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா அது உள்ளக்க மட்டும் இப்படி இதாகிட்டுருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கலர் கிரேடியன்ட், இது வந்து ஆல்ரெடி நான் கலர் கிரேடியன்ட்டு போட்டிருப்பேன், ஹவு டு மேக் ஃபாண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் பாருங்கள், அதில் பார்த்திங்கனா. அப்படி இல்லைனா ஒன்றும் பெரிய விஷயம்னா இல்லை, ஃபஸ்ட்டு வந்து ஒரு டார்க்கான கலரு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு லேஸான கலரு அப்படி வந்து சூஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், உள்ளக்க தான் வந்து அந்த கலர் கிரேடியன்ட் வருது, வெளியே வந்து ஒயிட் கலரில் இருக்கிற மாதிரி இருக்கா. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ராப் சைடில் போயிட்டு ப்ளூரை ஃபுல்லாக கம்மி பண்ணி வச்சுட்டிங்கன்னா அதுக்கடுத்து ப்ளூ கலரை மாற்றிக்கோங்க. ஒரு டார்க்கான ப்ளூ கலரை மாற்றிட்டு, ஒன்றும் இல்லை டார்க்கான ப்ளூ கலர்னால் நார்மலாக இருக்கிற ப்ளூ கலரில் இந்த மாதிரி ஹெச்எஸ்பியில் போயிட்டு நீங்கள் மாற்றுற மாதிரி இருக்கும். ரைட்டாக, வேறு ஒன்றும் பெரிய விஷயம்னா இல்லை. வச்சுட்டு இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வச்சுக்கோங்க. நான் வைக்கிற மாதிரியே வைங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலரே சூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு 7 பார்த்துக்கோங்க. அது உங்களோட ஃபாண்ட்டோட நேமோட சைஸை பொறுத்து திரும்பியும் ட்ராப் சைடை கொடுத்து கீழே வச்சுக்கோங்க. கீழே வச்சுட்டு ஒரு 5 வச்சுருங்க, அவ்வளோதான். அந்த ஆங்கிள் மட்டும் கரெக்டாக நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். மேலே கீழே சைடில் அப்படி வைக்கிற மாதிரி இருக்கும். வச்சுட்டிங்கன்னா ஒரு நல்ல ஃபாண்ட் வந்து கிடச்சிரும். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இது ஒரு டூப்ளிகேட் போட்டுருங்க. டூப்ளிகேட் போட்டு கீழே உள்ள அந்த கீழே டூப்ளிகேட் போட்டோம்ல அந்த லேயரில் போய்ட்டு என்ன பண்ணுங்கள், ஒரு பிளாக் கலரில் கொடுத்துட்டு டிஸ்டன்ஸை கம்மி பண்ணி வச்சு ஒரு 10 வச்சுக்கோங்க. 10 வச்சுட்டு இன்டென்சிட்டியை கம்மி பண்ணி வச்சுட்டு இருங்கனுங்க. ப்ளூர் தான் பண்ண போகிறோம் நம்ம, அதை ப்ளூர் வந்து ஒரு 95 வச்சுட்டு 24 வச்சுட்டு டிஸ்டன்ஸை ஒரு 4 வச்சுட்டு இன்டென்சிட்டி ஒரு 64 வச்சுருக்கேன். அதே மாதிரி வச்சுட்டு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் வந்து அது பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஃபாண்ட் வந்து கிளியராக தெரியும். ஏன்னா பின்னாடி வந்து ஃபுல்லுமே கலர் பேக்ரவுண்டில் இருக்குது, அதனால் இதுதான் வந்து தேவையில்லாத விஷயம். நான் வந்து தேவையில்லாமல் லீனியர் டச் போட்டு பண்ணேன், அதெல்லாம் வேஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து உங்களுக்கு வந்துருச்சா. இப்போ வந்து இன்னொன்று, அதோட டூப்ளிகேட் லேயர் போட்டு மேலே டாப் கார்னரில் உங்களோட சேனல் நேம் வந்து அப்படியே தெரிகிற மாதிரி இருக்கும். இதை வந்து டாப் கார்னரில் கொண்டு போய்க்கோங்க. கொண்டு போயிட்டு அதை என்ன பண்ணுங்கள், கீழே கொண்டு வந்துடுங்க. அந்த ஒரு இலதலை மாதிரி இருக்கல, அந்த இதுக்கு கீழே கொண்டு வந்துட்டிங்கன்னா ஓவர்லே கொடுத்து விட்ருங்க. ஓவர்லே கொடுத்து விட்டு திரும்பியும் ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்து ஃப்ளிப் பண்ணி கீழே கொண்டு வந்துடுங்க.
கீழே கொண்டு வந்து கீழேயும் வைக்கிற மாதிரி இருந்தால் கீழேயும் வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வெறித்தனமாக இருக்குது. அதுக்கப்புறம் என்னென்னா மல்டிப்ளை கூட கொடுக்கலாம். ஒன்று ஓவர்லே கொடுங்க, இல்லைனா மல்டிப்ளை கொடுங்க. அது உங்களோட விருப்பம், தனிப்பட்ட விருப்பத்தை சார்ந்தது. நான் வந்து சொல்கிறதுக்குல மல்டிப்ளையே கொடுத்துருங்க, அதான் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஓவர்லேவே கொடுத்து வச்சுருங்க. என்னடா உளர்ற அப்படின்னா என்ன பண்ணுறது? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டையுமே கரெக்டாக வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு என்ன பண்ணிங்கன்னா வேறு ஒன்றும்ல கரெக்டாக ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் கரெக்டாக வச்சுருங்க. வச்சுட்டு என்ன பண்ண, இந்த அலப்பறைகள்ன்றது ரொம்ப வந்து என்ன சொல்ல சென்டர் பாயிண்டில் இல்லாத மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால் என்ன பண்ண போகிறோம்னா இந்த அலப்பறைகள்னு இருக்குல்ல அதை மட்டும் சென்டர் பாயிண்ட் வந்து நம்ம கொண்டு வந்துடலாம். என்ன பண்ணால் சென்டர் பாயிண்ட்டில் கரெக்டாக வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்து அந்த பிக்சல் நட்ஜுன்னு இருக்குல்ல அதை பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்து உங்களுக்கு துல்லியமாக வந்து கரெக்டாக வந்து இதாகும். இப்போ பார்த்திங்கன்னா அலப்பறைகள்னு சொல்லிட்டு நம்ம வச்சாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணால் இதுக்கு மேலே ஒரு எம்டியில் அந்த ஃபாண்ட்டுக்கு மேலே ஒரு எம்டியில் கிரியேட் பண்ணிட்டு இந்த டூல் பாக்ஸில் போயிட்டு பெயிண்ட் டூல்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள் ப்ளூ கலர், டார்க் ப்ளூ கலரை சூஸ் பண்ணிட்டு ஃபாண்ட்டில் அந்தந்த இடத்துல நான் வைக்கிற மாதிரியே கார்னரில் ஓரத்தில் எந்தெந்த இடத்துல அது உங்களோட ஃபாண்ட்டை பொறுத்தளவுக்கு எந்தெந்த இடத்துல உங்களுக்கு கலராக வரணுமோ அந்தந்த இடத்துலலாம் சும்மா வச்சு நான் வந்து மவுஸை வச்சு கிளிக் பண்ணி பார்க்க காமிக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் அதை தொட்டுட்டு லைட்டாக மொபைலில் உங்களோட விரலை வச்சு லைட்டாக அங்கங்கே டின் பண்ணி விடுங்க. டின் பண்ணி விட்டு கிளேசியன் ப்ளூர் வந்து நான் வைக்கிற மாதிரியே ஒரு 17-10 இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டிங்கன்னா அந்தந்த இடத்துல ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும், அது வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓபிசிட்டி கூட்டி வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், அது உங்கள் இஷ்டம். நான் வச்சுருக்க மாதிரியே ஒரு 50 கூட வைக்கலாம். வச்சுட்டு என்ன பண்ணுங்கன்னா 60-50 வச்சுருக்கேன் கரெக்டாக அந்த சைஸுக்கு வச்சுக்கோங்க. வச்சுட்டிங்கன்னா அங்கங்கே கலர்ஃபுல்லாக வேறு மாதிரி வெறித்தனமாக இருக்கும். அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவைப்பட்ட இடத்துலனா ஒரு மாதிரி ப்ளூ கலர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா நான் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். அடுத்து என்ன பண்ணுன்னா எம்டியில் கிரியேட் பண்ணிட்டு அதே அந்த டூல் பாக்ஸுக்கு போயிட்டு ஸ்ப்ரே டூல்னு இருக்கும், இது வந்து ஃபோட்டோஷாப்பில் இருக்கிற ஒரு டூல், இது அதையும் இங்கே கொடுத்து வச்சுருக்காங்க பாருங்கள். அதை வந்து ஆனால் ஃபோட்டோஷாப் அளவுக்கு இருக்காது, இங்கே பரவாயில்லாமல் இருக்கும். எந்தெந்த இடத்துல ப்ளூ கலர் ஷேடிங் வேணுமோ அந்தந்த இடத்துல, ஏன்னா ப்ளூ கலரோட ஷேடிங் வந்து நமக்கு வேணும் அந்தந்த இடத்துல, அதனால் அந்தந்த இடத்துல இதை மாதிரி லீனியர் ஆச்சு கொடுத்துட்டு தேவையான இடத்துல அங்கே பாருங்கள் நான் வைக்கிறேன். அதே மாதிரி வந்து அங்கங்கே லீனியர் ஆச்சு ஒரு எம்டி லேயரில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை மாதிரி வேலைகள்லாம் பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக ப்ளூ கலரில் அங்கங்கே மினுங்கிற மாதிரி தெரியும், சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம பண்ணியாச்சு, பண்ணிவிட்டு அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு. வேறு எதுவும் உங்களுக்கு கலர் வந்து வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ளூ கலர்லேயே தான் பண்ணணும் இல்லை, வேறு மாதிரி கலரில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் உங்கள் இஷ்டம். இந்த ஒரு தமிழுக்கு இந்த ஒரு பேனருக்கு வந்து உங்களுக்கு வந்து லோகோ வந்து தேவைப்படாது. அடுத்த டியூட்டோரியல் வந்து லோகோ தான் போடலான்னு இருக்கேன், அது நீங்கள் சொல்கிறத பொறுத்து. இப்போ பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணியாச்சு சேவ் டு கேலரி கொடுத்து. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் நேற்றே அடோப் லைட் ரூம் பற்றி போட்டிருந்தேன், அது வேணால் போய் பார்த்துக்கோங்க, பார்த்தா புரியும். அடோப் லைட் ரூமில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஸ் வந்து கம்மி பண்ணி வச்சுக்கோங்க, அதே மாதிரி ஷேடோ கம்மி பண்ணி வச்சுட்டு ஒயிட்டையும் கம்மி பண்ணி வச்சுட்டு ஒயிட்டை கூட்டி வைக்கணும், கூட்டி வச்சு பார்த்துக்கோங்க. அது வந்து நான் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் ஓரத்தில் போட்டிருக்கேன், அந்த பக்கம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண பண்ண அது எப்படி மாறுது அப்படின்றதையும் நான் போடுறேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் தான் கொஞ்சம் கலர் வந்து என்ஹான்சிங் பண்ணி காமிக்கும், கலர் கரெக்ஷன் பண்ணுறது. ஓகேவா? அது உங்களுக்கு புரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். டெம்பரேச்சர் கூட்டி வைக்கணும், கூட்டி வச்சுக்கலாம். நான் வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ணி தான் வைப்பேன், பார்த்தீங்கன்னா மைனஸ் தான் பண்ணி வைக்கிறேன். அடுத்து என்ன பண்ணணும்னா இந்த வைபான்ஸு டின்ட்டு இதெல்லாம் ஓரளவுக்கு வச்சுக்கோங்க, கலர் வந்து கொஞ்சம் என்ஹான்சிங் பண்ணி காமிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலரில் வந்து ஓரளவுக்கு நம்ம பண்ணிட்டோம் வேலைனா, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சேச்சுரேஷன் லைட் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிக்ஸ் கலரில் போயிட்டு இந்த கலரில் ப்ளூ கலர் தான் நம்ம சூஸ் பண்ண போகிறது, லைட்டாக ரெட் கலராக லைட்டாக இது பண்ணி வச்சுக்கலாம். சேச்சுரேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். சப்போஸ் இந்த லைட் ரூம்னா என்னன்னே தெரிலனா நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அது தயவுசெய்து பாருங்கள். ஏன்னா வியூஸும் டவுனு, அது உங்களுக்கு நல்ல ஒரு ஒர்த்தான வீடியோனே சொல்லலாம். பச்சை கலர் இந்த இடத்துல நம்ம மரம் செடினா வச்சுருக்கனால பச்சை கலரை கொஞ்சம் சேச்சுரேஷன் பண்ணி விட்றோம், அதெல்லாம் பார்த்துக்கலாம், பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டதெல்லாம் எந்தெந்த இடத்துல எந்த கலர் தேவையோ அதை வந்து அன்சேச்சுரேட் பண்ணிடுங்க. தேவைப்பட்டது மாதிரி கலர் கரெக்ஷன் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணணும்னா டன் கொடுத்துருங்க, அவ்வளோதான். வேறு ஒன்றும் தேவைப்பட்ட அளவுக்கு பண்ணிட்டு டன் கொடுத்துருங்க, ரைட்டா? அது வந்து உங்களோட கலர் பேக்ரவுண்டை பொறுத்து. நான் வந்து ப்ளூ கலரில் பண்ணியிருக்கேன், சப்போஸ் நீங்கள் ஆரஞ்சு கலர் இல்லை இல்லை வேறு கலரில் எல்லையாக பண்ணியிருந்தீங்கனாலும் கொஞ்சம் பார்த்து பதனமாக பொறுமையாக உட்காந்து பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே முடிச்சிட்டோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அப்படி தள்ளி விட்டோன்னா எஃபெக்ட்ஸ்னு இருக்கும், இதில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்சர்னு இருக்கலாம், இதையும் கூட்டி விட்டுருங்க. அது மாதிரி கிளாரிட்டியும் கூட்டி விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஹெச் இதெல்லாம் தொடாதீங்க. அப்புறம் விக்னேட்னு இருக்கலாம், இதை மட்டும் கொஞ்சம் வச்சுட்டு மிட் பாயிண்ட் அதெல்லாம் தொடாதீங்க. ஃபெதரு இது இந்த ரஃப்னஸ்ஸு அந்த இது எல்லாமே கொஞ்சம் பார்த்து கரண்டாக வச்சுக்கோங்க. ரவுட்னஸ்ஸு இதெல்லாமே வச்சுட்டு டீட்டெயிலில் போயிட்டு ஷார்பனிங் வச்சால் தான் உங்களுக்கு வந்து ஃபாண்ட் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக இருக்கா, அதுதான் அந்த வேறு மாதிரி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சேவ் டு டிவைஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சேவ் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள்
ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பேனர் வந்து ஓபி போல் தேவை வெறித்தனமாக ஆயிடுச்சு. இனிமேல் வந்து மஜா பண்ணுங்கள், உங்கள் சேனலில் போயிட்டு சேனல் பேனர் போயிட்டு மாற்றிக்கோங்க. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆலில் போட்டுருங்க. இதே மாதிரி வெறித்தனமான தமிழ் டுட்டோரியல் எல்லாமே நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். பிஎஸ்சிஸ்னால் என்னன்னே தெரியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சிசி ஃபுல் டுட்டோரியல்னு ஒரு வீடியோ போட்டுருக்கோம், அதில் போயிட்டு பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு நாலு பாஸ் மொத்தம் எட்டு வேட்ஸ் சொன்னேன், அதில் வந்து நாலு பாஸ்வேர்டு வந்து நடுவில் சொன்னேன் வீடியோவில். இப்போ மிச்ச நாலு என்னன்னு பார்த்தீங்கன்னா 2022 இதுதான் வந்து மிச்ச இது. அது வந்து அப்படியே தான் நீங்கள் நம்பரில் தான் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு நாலு பாஸ்வேர்டு வீடியோவில் சொன்னேன் நடுவில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2022 இதுதான் பாஸ்வேர்டு. இந்த எட்டு லெட்டரையுமே ஸ்பேஸ் விடாமல் கேப் லெட்டரில் போட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 2022 நல்லா பார்த்துக்கோங்க. அப்புறம் நாளைக்கு என்ன வீடியோ போடுறதை மறக்காமல் கமெண்ட் பண்ணி விடுங்க. ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். பாய் பாய்.